நான் இன்ஜினியர் குமரேசன் கனியூர்லேருந்து பேசுகிறேன். உங்களுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல டாபிக் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்ட். கட்டடத்துக்கு வந்து எம்சாண்டை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதுல தான் வந்து மக்களுக்கு வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் நீங்கள் டவுட்டாக வந்துட்டுருக்கு. ஏன் எம்சாண்டை பயன்படுத்தணும் அப்படின்னு காரணத்தை கேட்க போனோம்னா, இன்னைக்கு வந்து ஆற்று மணலுடைய தட்டுப்பாடு வந்து மிக அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன் தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டிடங்கள் வந்து அதிகப்படியான கட்டிடங்கள் வந்து நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். மணல் இல்லாம கட்டிடம் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுல இப்ப நிலவிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. காரணம், நம்ம வந்து நம்மளுடைய கட்டுமான முறை டெக்னாலஜின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் வந்து இதுக்கு முக்கிய முக்கிய காரணம். சரி, இதுவரையிலும் நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம மணலை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு ஒரு காரணத்துல பார்த்தோம்னா, சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகால தான் வந்து அதிகப்படியா நம்ம வந்து மணலை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கறதான் வந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்து சிமெண்ட் இல்லாம கட்டடம் கட்ட முடியாது அப்படிங்கறதுலதான் எல்லாம் உறுதியா இருக்காங்க. சோ சிமெண்ட் தான் வந்து இன்னைக்கு மணலோட தேவையை தீர்மானிக்குது அப்படிங்கறது வந்து தெரியாமலேயே வந்து நம்ம மணல் மேல ரொம்ப அக்கறை எடுத்து நம்ம செயல்பட்டு. சரி, இப்போ உங்களுக்கு நான் காட்ட வேண்டியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு தான். இது வந்து மணல். இந்த மணல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருவெட்டு மணலாக இருக்கும். அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் செம்மண் சேர்ந்த மாதிரியும் அல்லது மகிழின்னு சொல்லுவாங்க, வண்டல் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் வந்து இந்த மணல். இந்த மணல் வந்து அமராவதி ஆற்றுல கிடைக்குது. இது வந்து கனியூருங்கிற ஊரில் வந்து என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் ஆற்றுல கிடைக்கக்கூடிய மணல் வந்து இப்படி தான் இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து மணல், அருமையான மணல். சாப்பாட்டுக்கு போடக்கூடிய வெள்ளச்சக்கரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்புல இந்த மணல் இருக்குது. இது எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, களிமடைன்னு சொல்லுவோம்ல, காவிரி ஆத்தோட களிமடை, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து கிடைச்ச மணல் தான் வந்து இந்த மணல். இது வந்து லாரியில இருந்து லாரிக்காரங்க தஞ்சாவூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த மணல். இது பாத்தீங்கன்னா அப்படி பவுடர், மூஞ்சிக்கு போடுற பவுடரும் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு இந்த மணல். சரி, ஓகே. அடுத்து இன்னொரு சாம்பிள் வந்து இது வந்து எம்சாண்ட். எம்சாண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லி கற்கள்ல இருந்து கருங்கல் ஜல்லி கற்களை வந்து கிரஷர்ல உடைச்சு அதுல வரக்கூடிய டஸ்ட வந்து தண்ணி ஊத்தி கழுவி ஃபைன் பார்ட்டிகள் எல்லாம் போனதுக்கு பிறகால வரக்கூடியது வந்து எம்சாண்டு. இது வந்து இப்படித்தான் இருக்கும். பெருவெட்டு ஜல்லிகள் வந்து மணல் மாதிரி இதுவும் இருக்கும், சின்ன பவுடரும் இருக்கும். இது வந்து சம் பர்சன்டேஜ் அளவுக்கு விட அதிகமா போச்சுன்னா அதுக்கு பேர் குவாலிட்டியான எம்சாண்டு அல்லனுங்கிறது வந்து ஆராய்ச்சி கூட முடிவு. சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறது வந்து தேவைக்காக நம்ம இது. சரி, அதுக்கு அடுத்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டல்னு சொல்றாங்க. இந்த வண்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு, குளம் இருக்கிறது, டேம், இதுல எல்லாம் இந்த வண்டல் மண்ணு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வண்டல் மண்ணு வந்து சேர்ந்த மணலை வந்து பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய பின்புலத்துல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த வண்டல் மண்ணுக்காக தான் இருக்கு. அதனாலதான் நான் இந்த வண்டல் மண்ணை உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் கண்ணில் காட்டியிருக்கேன். இது வந்து ஆத்துல அடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, மலையிலிருந்து அடிச்சுட்டு வரும்போது இலை தலைகள் எல்லாம் மக்கி அந்த ஒரு கூழ்மம் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நல்ல உரம் இது. ஆனா இது சிமெண்டோட ரியாக்ஷன் பண்ணும்போது வந்து பாண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இது தனி ரியாக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருது அப்படிங்கறதுனாலதான் வந்து மணல்ல வண்டல் சேர்ந்த மண்ணை வந்து பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதுல இந்தியன் ஸ்டாண்டர்ட், அதாவது இந்திய தர நிர்ணயம் வந்து உங்களுக்கு அது சொல்லுது. சரி, இது வந்து அடுத்து இது இன்னொரு மண்ணு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வயல் மண்ணுன்னு சொல்றாங்க. இது வந்து செங்கல் தயாரிக்கிறதுக்காக, நம்ம வீடு கட்டக்கூடிய செங்கல் தயாரிக்கிறதுக்காக இந்த மண்ணை பயன்படுத்துறோம். இந்த மண் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செம்மண்ணுக்கும் சேராது, இந்த வண்டலுக்கும் சேராது, களிமண்ணுக்கும் சேராது, எல்லாமே ஒரு மிக்சிங் ஆன மண்ணு தான் வந்து இந்த மண்ணு. இந்த மண்ணு இந்த மண்ணை வச்சுதான் நம்ம செங்கல் தயாரிக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த மண்ணு பாத்தீங்கன்னா செம்மண், நல்ல சக்கச்சவையேன்னு இருக்கக்கூடிய செம்மண். இதுல வந்து பைன் பாட்டிகளும் அதிகம் இருக்கும், பெருவெட்டு ஜல்லி மாதிரி சின்ன சின்ன பொடி ஜல்லிகள், மணல் பாட்டிகளும் இதுல சேர்ந்து இருக்குங்க. சோ இந்த மண் வந்து உங்களுக்கு வந்து
செம்மண்ணுங்கிற பேர்ல இது வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மூணு மண்ணும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கல்லு சேப்புக்கு வந்திருக்குங்களா, பாண்டிங் இதுல இருக்கு. ஏன் இது மட்டும் பிடிமானம் அதிகமாகும், இந்த மணலோ அதாவது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மணலோ அல்லது கடியூர் அமராவதி ஆற்றில் இருக்கக்கூடிய மணலோ ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாம பெருபெருபர்னு இருக்கு. இந்த எம் சாண்டும் வந்து ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாம பசல் இல்லாம தனித்தனியா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மணல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டிங் சொல்லுவோம், ஒரு பொருளோட இன்னொரு பொருள் ஒட்டக்கூடிய தன்மை வந்து இதுகளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வண்டலோ அல்லது இந்த செம்மண்ணோ அல்லது இந்த செங்கல் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய இந்த மண்ணோ வந்து பாத்தீங்கன்னா பசவு தன்மை, அதாவது தண்ணிய சேர்த்தனவுன்னா வந்து ஒரு பசவு ஜெல்லி ஃபார்ம் ஆகுற மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த மண்ணுகளை பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து கட்டடம் கட்டுவதற்கோ பூசுறதுக்கும் கூட இந்த மண்ணுகளை வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. பழைய வீடுகள் எல்லாம் மண் வீடுகள்னு சொல்றது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணுகளை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மணலை வந்து நம்ம எதுக்காக முன்னோர்கள் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேஸ்மெண்ட்ல ஃபில்லிங் பண்ணி அதுல மணல் போட்டுட்டாங்க அப்படின்னா கீழே நிலத்துல மழை பெஞ்சு தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து வீட்டுக்குள்ள ஓரம், அதாவது கேபிலரி ரைஸ் சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணி மண்ணு வழியா மேல வர்றது, அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மணல்களை தான் பயன்படுத்தினாங்க. இந்த மணலை பயன்படுத்தினீங்கன்னா தண்ணி கீழிருந்து மேல வராது. ஆனா மக்கள்கிட்ட ஒரு சின்ன மூட நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு, அதாவது மணல் போட்டு கட்டக்கூடிய வீடுகளுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மணல் வந்து எந்த ரியாக்ஷனுமே பண்ணாதுங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் உங்களுக்கு சிமெண்ட்டை வந்து அதுல கலக்கும் பொழுது சிமெண்ட்ல இருந்து ஜெல்லி ஃபார்ம் பண்ணி இந்த மணலோட ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பை அடைக்கிறதுக்காக தான் நம்ம சிமெண்ட்டை பயன்படுத்துறோம். ஆனா அப்படி அந்த சிமெண்ட்டை நம்ம வந்து பயன்படுத்தல அப்படின்னா இந்த மணல் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த செம்மண்ணும் இந்த செங்கல் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த கலவையாட்டு இருக்கிற இந்த மண்ணவே வந்து நம்ம வீடு கட்டிடம் கட்டுறதுக்கும் பூசுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா எங்க வந்து நம்ம காங்கிரீட் அப்படிங்கிற ஒரு காம்போசைட் மெட்டீரியலுக்குள்ள வரமோ அங்க மட்டும்தான் வந்து இந்த மணல் சிமெண்ட் ரெண்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய தேவை வந்து நம்மளுக்கு வருது. ஆனா இன்னைக்கு வந்து மணல் இல்லை அப்படிங்கறதுனால மாற்று மணலுக்காக எம்சாண்டுக்கு போகிறோம். ஆனா ஒரு உண்மையான நிலவரம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மணல் எடுக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது, இந்த எம்சாண்டு பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனா கிரஷர்களுக்கு வந்து கல்லை உடைச்சு பாறையை உடைச்சு பவுடர் ஆக்குறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டோ அந்த மாதிரி வசதிகள் பல இடங்கள்ல இல்லை. இன்னொன்னு அந்த மாதிரி பாறை உடைக்கிறதுக்கும் வந்து பல இடங்கள்ல அனுமதி கொடுக்கல தமிழ்நாட்டுல. சரி ஓகே, இது இப்படி இருக்கு. இந்த வண்டன் மண்ணோட கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையா இருந்திருக்கும். நம்ம ஏரியாவில், அதாவது தமிழ்நாட்டுல டேம்னு கட்டினதுக்கு பிறகால டேம வந்து தூர்வாரவே இல்லை. இப்பதான் சமீபத்துல அந்த தண்ணி பஞ்சம் பயங்கரமா வந்துருச்சு அப்படின்னு உடனே கவர்மெண்ட் பயந்து போய் அந்த வண்டல் மண்ணல்ல நீ விவசாயிகள் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனா இப்படி ஒரு வாய்ப்பை அவங்க வந்து ஏற்படுத்தல அப்படின்னா இந்த வண்டல் மண் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் விவசாயம் பண்றதுக்கும் கூட கிடைச்சிருக்காது. இந்த வண்டல் மண்ணிலேயே வந்து ஒரு பெரிய அரசியல் நம்ம தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க, இதை விட்டுருவோம், இதுக்கு அடுத்து வருவோம். இந்த செங்கல் தயாரிக்கிறதுக்காக வயல் மண்ணு சொல்லக்கூடிய மண்ணை எடுத்து பயன்படுத்துறாங்க. சரிங்க, இந்த மண்ணுக்காவது தமிழ்நாட்டுல அனுமதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணுக்கும் தமிழ்நாட்டுல அனுமதி இல்லைங்க. தாராபுரம், உடுமலைப்பேட்டை, கனியூர், கடத்தூர் அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கல் சூளைகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த பகுதியில வந்து இந்த செங்கல் சூளைகளுக்கு மண்ணை எடுக்கிறதுக்கு கூட வந்து கவர்மெண்ட்ல பர்மிஷன் இல்லை. உண்மையில சொல்ல போனோம்னா இந்த பகுதியில வந்து நிறைய அரசு திட்டங்கள் போயிட்டு இருக்குது, தனியார் வந்து வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆனா இந்த திட்டங்களுக்கு இங்கிருந்துதான் செங்கல் தயாரிக்கிறாங்க. ஆனா அந்த செங்கல் தயாரிக்கிறதுக்கு மண்ணுக்கு பர்மிஷன் இல்லை. கல்லா ரோட்ல வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா மண்ணு வந்து அரசுக்கு தெரியாமல் அரசுக்கு தெரியாமல் இல்லை, அரசோட பதிவேட்டில் இல்லாம இந்த மண்ணை வந்து அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சத்தை கொடுத்துதான் இந்த மண்ணுகளை எடுத்து இவங்க செங்கல் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய உண்மை, இது ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். சரி, அடுத்து வந்து இந்த செம்மண்ணுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த செம்மண் வந்து விவசாய நிலத்துல இருந்து இதையும் எடுக்க கூடாதுங்கிறத வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பர்மிஷனே கிடையாது, மண்ணை எடுக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. சரி, இது எல்லாமே எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா நம்ம கட்டடம் எப்படி கட்டுறது, கட்டடம் கட்டுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா மாற்று சிந்தனைக்கு தான் நம்ம வேற ஏதாவது தான் போயாகணும். அரசாங்கம் இப்ப சொல்றது வந்து இந்த எம்சாண்டா போக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த எம்சாண்டும் வந்து
உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பாறையை வெட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மணலை எடுத்தீங்கனாலும் இந்த மணல் ஆற்றுப்படுகையில இருந்து மணலை எடுத்துட்டீங்கன்னா அங்க நீரை நிலத்தடி நீர்மட்டம் வந்து குறையறதுக்கோ அல்லது அந்த ஆறு ஒரு இடத்துல போகுது அப்படின்னா அதோட பாதைகள் மாறி அரிப்பை ஏற்படுத்துறதுக்கோ பல இடங்கள்ல வந்து இந்த மணல் தான் வந்து ஒரு ஸ்டெபிலைசிங் பேலன்சிங்கா பயன்படுது. அதாவது அதிர்வுகளை தாங்கறதும் நில அதிர்வுகளை தாங்கறது வந்து இந்த மாதிரி மணல் தான் வந்து ஆற்று மணல் தான் வந்து பெரிய யூஸா இருக்கு. ஆனா இந்த ஆற்று மணலை பயன்படுத்துவதை விட இந்த மாற்று மணலுக்கு போனீங்க அப்படின்னா என்ன ஒரு நன்மைன்னு கேட்டீங்கன்னா ஆற்று மணல் எடுக்கிறது இல்லை. ஓகே, அது ஒரு பெரிய நன்மைங்க. அடுத்து இன்னொன்னு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆற்று மணலை விட இந்த கிரஷர் மண்ணுன்னு சொல்றோம்ல இந்த எம் சாண்ட் மேனுபேக்சர்டு சாண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டல் எல்லாமே கலக்காம இருக்கும். இந்த வண்டல் எல்லாம் இல்லாத சுத்தமான இந்த எம் சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் அதிகங்க. கெமிக்கல் ரியாக்சன் வந்து உங்களுக்கு வந்து சிமெண்டோட ரியாக்சன் ஆகும் பொழுது வந்து எந்த கெமிக்கல் ரியாக்சனும் ஆகாம ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஸ்ட்ரென்த்தை விட இது அதிகமாவே கொடுக்கும் இந்த வந்து எம் சாண்ட். இந்த எம் சாண்டை பயன்படுத்துறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணலோட பார்ட்டிகள் எல்லாமே ஆத்துல தண்ணியில உருண்டு போகும் பொழுது வந்து உருண்டையா இருக்கும். ஆனா இந்த கல்லை உடைச்சு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா மணலோட பார்ட்டிகளும் கத்தி கத்தியா இருக்குது. இந்த கத்தி கத்தியா இருக்கிறதுனால வேலை செய்யறதுக்கு வந்து ஒர்க்கபிலிட்டி கிடைக்கிறது இல்லை, லேபருக்கு வந்து ஒர்க்கபிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஒர்க்கபிலிட்டி கிடைக்கலங்கிறதுனால இந்த மணலை வந்து பயன்படுத்துறதுக்கு லேபர் மறுக்கிறாங்க ஒண்ணு. அடுத்து இந்த மணல் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும், ஒரு ஏறக்குறைய வந்து சந்தன கலருக்கும் வெள்ளை கலருக்கும் சேராத ஒரு கலர். இதுல சிமெண்ட்டை கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப அந்த நிறம் தெரியறதுனால வந்து சிமெண்ட் நல்லா கலந்துருக்கா அப்படிங்கறத வந்து அவங்க கண்ணுல பார்த்தே உறுதி பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த எம் சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட்டை கலந்தீங்கனாலும் எவ்வளவு கலந்துருக்குது நல்லா முழுசும் கலந்துருச்சா அப்படிங்கறத வந்து தெளிவா தெரியறது இல்லாத ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, சரியா கலக்காத எம் சாண்டை வந்து கட்டிடத்துக்கு பயன்படுத்தும் பொழுது மணல் வெறும் மணல் மட்டும் இருக்கிற எம் சாண்ட் மட்டும் இருக்கக்கூடிய பகுதி தண்ணியில கரைஞ்சு போயிடும், சிமெண்ட் இருக்கிறதா கரையறது இல்ல. அப்ப வந்து எம் சாண்ட் வந்து பிடிமானம் இல்ல, அதுக்கு பசவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எம் சாண்டை வந்து பயன்படுத்துறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆற்று மணலை பயன்படுத்தி நம்ம இந்தியாவுடைய நீர் ஆதாரத்தை பாலடைக்கிறதுக்கு பதிலா இந்த எம் சாண்டை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு தொகை மிச்சமாகும், கட்டிட செலவு வந்து மிச்சமாகும். அதே மாதிரி இயற்கை வந்து நம்மளுக்கு குடிக்கிறது தண்ணியை நம்மளே பாதுகாத்து வச்சிருக்கலாம். இந்த எம் சாண்டை பயன்படுத்துறதுனால பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாதுங்க, பொல்யூஷன் கிடையாது. ஆனா நம்ம ஏன் இதை பயன்படுத்த தயங்குறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இதோட ஒரு பெரிய உண்மை என்னன்னு கேட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிமெண்ட் பயன்படுத்துறதுனாலதான் வந்து நம்ம வந்து இந்த மணல்களை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கட்டாயம் வந்திருக்கு. நீங்க வந்து சிமெண்ட் பயன்பாட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த செம்மண்ணோ அல்லது இந்த செங்கல் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய இந்த மண்ணிலையோ வெறும் 2% வந்து நீங்க வந்து சிமெண்ட்டை மட்டும் கலந்துக்கங்க. இந்த டைரக்டா இந்த மண்ணோட நீங்க வந்து ஒரு 2% வந்து நீங்க சிமெண்ட்டை கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான பொருள் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செங்கலை நீங்க தயாரிக்க முடியுங்க. இது இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு செங்கல் வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம் ட்ரையலுக்காக, இது பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே வந்து இந்திய அரசாங்கத்துல பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி மட் பிளாக் எல்லாம் பயன்படுத்துங்க, அது லோ காஸ்ட் மட் பிளாக் எல்லாம் பயன்படுத்துங்கன்னு நிறைய வெப்சைட்ல வந்து அவங்க என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம தான் வந்து பயன்படுத்துறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறோம். காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது அதிகப்படியா அரசாங்கம் வந்து யாருக்கும் கொண்டு போய் சேர்த்துற வேலையே செய்யல. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னால இருக்கிறது வந்து சிமெண்ட் கம்பெனியோடைய நிர்வாகங்கள் தான் இருக்கு. நீங்க மணலை பயன்படுத்தும் பொழுது ஒரு சதுரடிக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டிடம் கட்டுறீங்கன்னா அரை மூட்டை வந்து அதாவது 0.5 bag வந்து உங்களுக்கு சிமெண்ட் தேவைப்படும். ஆனா இதே வந்து நீங்க இந்த செம்மண்ணையோ அல்லது இந்த மாதிரி செங்கல் தயாரிக்கக்கூடிய இந்த மண்ணுகளோட நீங்க வந்து ஒரு 2% வந்து நீங்க சிமெண்ட்டை கலந்து நீங்க கட்டடம் கட்டுறதுக்கு, அதாவது நான் சொல்றது செங்கல் கட்டிடம் கட்டுறதுக்காக இருக்கட்டும், கருங்கல் கட்டிடம் கட்டுவதற்கோ பூசுவதற்கோ இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு சிமெண்ட்டோட தேவை வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். சிமெண்ட் வந்து பயன்படுத்துறத குறைக்க முடியும் நம்ம. ஆனா மணல் அளவுக்கு பாத்தீங்கன்னா மணலை மணலோட தேவையும் உங்களுக்கு தவிர்க்க முடியும், இதோட தேவையும் தவிர்க்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த செம்மண்ணோ அல்லது வந்து இந்த சிகப்பு மண்ணோ வந்து உங்களுக்கு
மணலை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியாக உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். பல இடங்களில் இந்த மண்ணை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மண்ணை பயன்படுத்தினால் மணல் பயன்படுத்தக்கூடிய தேவையும் குறையும், சிமெண்ட் பயன்படுத்தக்கூடிய தேவையும் குறையும், கட்டுமான செலவும் குறையும். ஆனால் இந்த சிமெண்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மணல் மாற்று மணல் அப்படிங்கிற பேரில் அதவே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பெரிய அளவில் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வந்து மணலை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க வந்து மணல் கிடைக்கல, மணல் தட்டுப்பாடு, வேலை நிறுத்தம் அப்படின்னு ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு மைக் பிடிச்சி எல்லாருமே பேட்டி காண்டுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் வந்து நீர் வளம் கெட்டு போச்சு, நாங்கெல்லாம் வந்து மணலை எடுத்துட்டு போக மாட்டோம்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அரசாங்கம் எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது, இயற்கை வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேட்டி கொடுப்பாங்க. இதை வந்து ஊடகங்கள் வந்து மாத்தி 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 அவங்களுடைய வியாபாரத்துக்காக நம்மளை வந்து பலிகடா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு வந்து ஊடகங்கள் தயாராக இல்லை. பல பொறியாளர்களும் வந்து இந்த விஷயத்த கையில் எடுத்து பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்புலத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கார்பரேட் கம்பெனிகளும் தான் இதுக்கு காரணம். முழுக்க முழுக்க வந்து சிமெண்ட் கம்பெனிகள் வந்து நம்மளை பெரிய லெவல்ல ஏமாத்திட்டு இருக்காங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. சரி, என்ன சிமெண்ட் கம்பெனியில ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிமெண்ட்ல வந்து ஓபிசி பிபிசின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான சிமெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த ஓபிசி சிமெண்ட்டுங்கிறது வந்து முழுக்க முழுக்க சுண்ணாம்பும் களிமண்ணையும் கலந்து கிளிங்கர் கட்டியா அதை வந்து உலையில வேக வச்சீங்கன்னா கிளிங்கர் கட்டி ஆகும். அந்த கிளிங்கர் கட்டியிலிருந்து உடைக்கக்கூடிய பவுடர்ல வந்து ஜிப்சத்தை சேர்த்துனீங்கன்னா அதுக்கு பேர் ஓபிசி. அதே ஓபிசி சிமெண்ட்டோட ஒரு 7-35% வந்து நீங்க ஃப்ளையர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னுட்டா அதுக்கு பேர் பிபிசி. இன்னைக்கு வரக்கூடிய சிமெண்ட் வந்து அதிகப்படியான எல்லா சிமெண்ட்டுமே வந்து பிபிசி சிமெண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன் பிபிசி சிமெண்ட்னு கேட்டீங்கன்னா, அந்த சேர்த்தக்கூடிய ஃப்ளையர்ஸும் வந்து ஆரம்பத்துல வந்து அது சாம்பலாக இருந்தாலும் தண்ணியில ரியாக்சன் ஆகும் போது காலப்போக்கில் அதுவும் சிமெண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி பூர்வமான உண்மை. ஆனா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடியோட சிமெண்ட் கம்பெனிகளுக்கு வந்து அந்த ஃப்ளையர்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஃப்ளையர்ஸ் கலந்த சிமெண்ட் கலப்படம் பண்ணப்பட்ட சிமெண்ட்டும் வந்து 370 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது ஒரு மூட்டை. ஆனா அதே வந்து ஓபிசி சிமெண்ட்டும் 370-375 அப்படிங்கிற ஒரு 5 ரூபா முன்ன பின்ன இருக்கக்கூடிய ரேட்ல அதே ஓபிசி சிமெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. தேவைப்படுற இடத்துல அதையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சிமெண்ட் கம்பெனிகள். ஆனா இது வந்து குவாலிட்டி அதிகம்ங்க, அது குவாலிட்டி அதை விட இது கொஞ்சம் கம்மிங்க அப்படின்னு குவாலிட்டியை மட்டும் நம்ம கிட்ட பேசி ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனா உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிசி வாங்கிட்டு நம்மளே வந்து ஒரு மிஷின் வச்சு நம்ம ப்ராப்பரா ப்ளையர்ஸ் அதுல கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிமெண்ட்ல வந்து பெரிய ஒரு தொகையை நம்மளால மிச்சப்படுத்த முடியும். ஆனா இப்படி இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட்டையும் அளவா பயன்படுத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய செம்மண்ணும் அதே மாதிரி இந்த செங்கல் தயாரிக்கக்கூடிய மண்ணுல நீங்க வந்து சிமெண்ட்டை 2% கலந்து பயன்படுத்தினா பல லட்சங்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த முடியும். ஆனா மறைமுகமா நம்மளுக்கு தெரியாம நம்மளுடைய கார்பரேட் கம்பெனிகள் வந்து நம்ம கிட்ட இருந்து இந்த பணங்களை எல்லாம் நம்மளுடைய உழைப்பை கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு பலருக்கு தெரியறது இல்லை. எல்லாரும் என்ன பண்றோம், எனக்கு ஆத்து மணலே வேணும், எனக்கு பெருமா ஸ்லேட்டே வேணும் அப்படின்னு மணலை போட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த மணலை விட்டு போட்டு இந்த மாற்று மணலுக்கு போய் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை மிச்சப்படுத்த கூடாது, நான் சொல்றது காங்கிரீட். சரி, இந்த காங்கிரீட்டை விட்டுட்டு செங்கல் கட்டுமானத்துக்கும் செவரு பூசறதுக்கும் அதாவது பிளாஸ்டிக்னு சொல்றோம்ல அதுக்கும் வந்து இந்த மாதிரி மண்ணோட சிமெண்ட் ஒரு 2% சேர்த்து பண்ணனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு இயற்கையை கெடுக்காத ஒரு பொருளை கட்டடத்தை கட்ட முடியும் நம்மளால. அதே மாதிரி செங்கல் சூளைகள்ல கல்லை வந்து பாண்ட் பிரிக்குன்னு சொல்லுவோம், வேக வச்சு பண்ணக்கூடிய செங்கல். அப்படி பாண்ட் பண்ணும் பொழுது ஏகப்பட்ட அளவுக்கு மரங்களை வெட்டி நம்ம அதுல அடுக்கி கறி பண்ணிட்டு இருக்கோம். காத்துல வளிமண்டலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசு அதிகமா போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாசை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செங்கல் வந்து நீங்க லோ சிமெண்ட் மாட்டர் இந்த செங்கலை நீங்க பயன்படுத்தினீங்க, நீங்களே உங்க சைட்ல பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவும் கம்மியாகுங்க, அதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான பொல்யூஷன் இல்லாத ஒரு கட்டடத்தை நம்மளால கட்ட முடியும். ஆனா நம்மளுக்கு வந்து சரியான கைடன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கிறது இல்லை. ஆனா கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்ட பலதை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா மரபுசாரா
கட்டுமான முறைன்னு சொல்லி பல விதமான கட்டுமான டெக்னாலஜி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது கடற்கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அது போய் சேரது இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கறது உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டா, நம்ம வீடு கட்டுறோம், செலவு பண்ணி வீடு கட்டுறோம், நம்மளுடைய சங்கதிகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வீடு கட்டுறோம். உண்மைதான், சொத்தெல்லாம் நிறைய சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு நிரந்தரமான சொத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன் ஆத்து மணலை கொண்டு போய் வீட்டை கட்டுறங்கிற பேர் வழியில ஆத்துல இருந்து மணலை எடுத்து அது மூலியமா நம்மளுக்கு நம்மளுடைய சங்கதிகளுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாத அளவுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு நம்ம ஏன் வீடு கட்டணும்? மாற்று மணலுக்கு வாங்க, எம்சாண்டை பயன்படுத்துங்க. சரி, இன்னும் வந்து உங்களுக்கு வந்து எம்சாண்டும் வந்து கிடைக்காத இடம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி லோ சிமெண்ட் மண் மாற்றை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வீடுகளுக்கு தேவையான கட்டுமான செலவையும் குறைச்சிக்கங்க, கட்டுமான பொருட்களோட தேவையும் குறைஞ்சு போயிருங்க. சிமெண்ட் உங்களோட பயன்பாட்டுல நீங்க எவ்வளவு அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல சுற்றுச்சூழல் மாசுபடுறது குறையும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சரிங்க, இந்த மாற்று முறையெல்லாம் சொல்றீங்களே, இது வந்து வாழ்க்கை குறைஞ்சிருமா, தரம் குறைவான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஒரே பதில் கண்டிப்பாக தரம் குறைவதில்லை. தரம் உங்களுடைய சிமெண்ட் பயன்படுத்தி நீங்க முழுக்க முழுக்க மணல்ல கட்டக்கூடிய கட்டுமானங்களை விட இது எல்லாமே அதிகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஏன் நம்ம பழங்காலத்துல பயன்படுத்தின இந்த மண்ணு வச்சு செங்கல் சுவர் எல்லாம் கட்டினாங்க, ஏன் அதை பயன்படுத்துறது இல்லையுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி ஊத்தினா கரைஞ்சு போயிருங்க. அதனாலதான் நம்ம ஏற்கனவே செம்மண் பயன்படுத்திட்டு இருந்ததுல இருந்து நம்ம சிமெண்ட்டுக்கு வந்தோம். நம்ம வந்து முதன் முதல்ல நம்ம சிமெண்ட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கலைங்க, ஃபர்ஸ்ட் நம்ம செம்மண்ணை தான் பயன்படுத்தணும். ஏன் சிமெண்ட்டுக்கு வந்தோம்னா தண்ணி ஊத்தினா கரைஞ்சு போயிருது, மழை வந்தா கரைஞ்சு போயிடும், அப்ப பில்டிங் வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கறதுனாலதான் பயன்படுத்துறோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா சிமெண்ட்டை வந்து 2% பயன்படுத்தினீங்கன்னா தண்ணி ஊத்தினால இது கரையாதுங்க. இந்த மாதிரி செங்கல்ல வந்து பயன்படுத்தலாம். இதே செங்கல் பயன்படுத்தக்கூடிய அதே கலவைய நீங்க செவர் கட்டுறதுக்கும் பூசுவதற்கும் பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்ப எம்சாண்டை பயன்படுத்துறதுனாலையும் உங்களுக்கு வந்து பல விதத்துல வந்து நீங்க பொல்யூஷன் ஆகிறத குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. காங்கிரீட்டுக்கு இதை பயன்படுத்துங்க. இன்னும் கூட என்னுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்ல போனீங்கன்னா எம்சாண்டுங்கிறது ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சலிச்சு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணதுக்கு பிறகால வரக்கூடிய எம்சாண்டை தான் கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தணும் அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து டஸ்டவே பயன்படுத்துங்க. ஆனா எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து வேகமா உங்களுக்கு கிடைக்காது, ஃபெயிலியர் வந்து டஸ்ட்ல அதிகமா வரும். ஆனா கட்டிடம் கட்டுவதற்கு, அதாவது செங்கல் கட்டிடம் கட்டுறோம், கருங்கல் கட்டிடம் கட்டுறோம், அதுக்கு வந்து நீங்க கல்லை உடைச்சு வரக்கூடிய டஸ்டவே நீங்க பயன்படுத்தலாம், சிமெண்ட் கலந்து நீங்க டைரக்டா அதுவே பயன்படுத்தலாம். ஆனா செவரு பூசும் போது வந்து உங்களுக்கு எம்சாண்ட் இருந்தா தான் வெடிப்பு வராம இருக்குங்க, இல்லாட்டி இந்த பைன் பார்ட்டிகள் அதிகமா இருந்தா வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம். காங்கிரீட்டுக்கு வந்து கண்டிப்பா நீங்க எம்சாண்டை பயன்படுத்துனீங்கன்னா ஹை கிரேடு காங்கிரீட் எல்லாமே உங்களால கரெக்டான ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க உங்களால கொண்டு வந்து கொடுக்க முடியும். இல்ல அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயிலியர் ஆயிருங்க. அங்க வந்து நீங்க டஸ்ட் பயன்படுத்த கூடாது, எம்சாண்டை பயன்படுத்தி ஆகணும். ஆனா இந்த எம்சாண்டை பயன்படுத்துற அதே நேரத்துல இந்த வாய்க்கால் மணல் அல்லது ஆத்து மணல்னு சொல்லிட்டு இந்த வண்டல் படிவு அதிகம் இருக்கக்கூடிய மண்ணை பயன்படுத்தினீங்க, காங்கிரீட்டுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய கட்டடம் வந்து பலவீனம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. காங்கிரீட்டுக்கு இதை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா இதை செவரு கட்டுறதுக்கோ பூசுறதுக்கோ இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா லோ சிமெண்ட் மண் மாற்று, அந்த லோ சிமெண்ட் மண் மாற்று எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த மணல் வந்து கலவையா பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அது வேலை செய்யும். இதுல வந்து அடிசிவ், அதாவது ஒட்டும் தன்மை இருக்கு. ஆனா இந்த மணல்ல அந்த ஒட்டும் தன்மை கிடையாது. ஆனா காங்கிரீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிமானத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ரியாக்சன் மூலியமா பாத்தீங்கன்னா அதுல பெரும் மணலோட சேர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது ஒட்டும் தன்மை கொஞ்சம் குறையுதுங்க, வெடிப்பு வருது, ரியாக்சன் ஆகுது, அதாவது காங்கிரீட்ல ரியாக்சன் ஆகுது. அப்ப அது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செம்மண்ணுல உங்களுக்கு வந்து இந்த வண்டல் மண்ணோட சேர்ந்து கம்பி டச் ஆகும் பொழுது வந்து அதுலயும் துருப்பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. சோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஆற்று மணல், அதாவது குவாலிட்டி இல்லாத ஆற்று மணலை பயன்படுத்தக்கூடாது, கண்டிப்பா அவசியம் தவிர்க்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஃபைனா இருக்கக்கூடிய ஆற்று மணலை, தஞ்சாவூர்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மணலை பயன்படுத்துறீங்கனாலும் வெடிப்புகள் அதிகமா வருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு பயனற்ற ஆற்று மணல் தான். ஆனா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடு 25,000-30,000 கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 2.5 யூனிட் 25,000 வந்து 30,000 கிடைக்குது. சரி, ஆனா இந்த
எம்சால்ட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டே உங்களுக்கு வந்து ஒரு 4500 அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்குது. தாராளமா இதை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். எம்சால்ட் கிடைக்கல அப்படிங்கிற இதோ அல்லது ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படிங்கிற இடம் இருக்கக்கூடிய பயன் பகுதிகளில் இந்த மாதிரி இந்த செம்மண்ணையும் சிமெண்ட்டையும் கலந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா இன்றைய தேவையில மணல் தட்டுப்பாடு, கட்டிடங்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இழந்து விட்டார்கள் கட்டிட தொழிலாளர்கள் அப்படின்னு எந்த ஊடகமும் பிரசங்கம் பண்ண தேவையில்லைங்க. நீங்களும் வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க. நல்ல தரமான கட்டிடத்தை கட்டலாம்னுங்க. எந்த வகையிலும் குவாலிட்டி வந்து இஷ்யூவே வர்றதில்லை. இந்த செங்கல் எல்லாம் நாங்க மாடலுக்கு செஞ்சோம். நீங்க அடுத்து வரக்கூடிய பின்வரும் கட்டிடங்கள்ல நாங்க இதை பயன்படுத்துறது தயாரா இருக்கோம். கிளைண்ட் கிட்ட பேசியிருக்கிறோம், கிளைண்ட் எல்லாமே ஒத்துருக்குறாங்க. இதை நீங்க அடுத்து வரக்கூடிய கட்டடங்கள்ல முழுக்க முழுக்க கிரீன் பில்டிங் கான்செப்ட்ங்கிற கான்செப்ட்ல நாங்க இப்ப கட்டடம் கட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். இதை ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்ல வந்திருக்கேன்னு கேட்டா, இந்த ஊடகங்களை நம்பி நம்பி நிறைய பேர் கேள்விகள் கேட்டு நம்மளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பயத்தை அதிகமா வருது. பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல என்னங்கிறாங்க, ஆபத்து, எம்சாண்டை பயன்படுத்துவது ஆபத்து, எம்சாண்டுல வந்து டஸ்ட கலந்து வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பத்திரிகையில எழுதி விட்டுறாங்க, அதையும் படிச்சுக்கிறாங்க. டஸ்ட்ல இருந்து தான் எம்சாண்டு வந்திருக்கு. எம்சாண்டுல போய் யாரும் டஸ்டை கலக்கிறது கிடையாதுங்க. இது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்ல வரேன். பத்திரிகையில வரக்கூடிய இந்த செய்திகள் வந்து சரியானதாக இல்லை. அந்த பத்திரிகை எழுதக்கூடிய நபர் வந்து ஒரு பொறியாளர் அல்ல. பொறியாளர் எழுதி கொடுத்ததை வந்து பத்திரிகையில பிரசங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து சரி. அவங்களா அவங்களுக்கு தெரிஞ்சது, காதுல கேட்டது, கண்ணுல பார்த்ததெல்லாம் அவங்க எழுதுகிறாங்க. உண்மை ஒண்ணு இருக்கு, வேற ஏதோ ஒண்ணு அவங்க சொல்லி மக்களுகிட்ட வந்து ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எம்சாண்ட பயன்படுத்துங்க. இல்ல உங்களுக்கு எம்சாண்ட் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா கிராவல் மண்ணை கூட சளிச்சு நம்ம வந்து கட்டிடம் கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம்ங்க. மண்ணுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் போடுற கிராவல் மண் இருக்குல்ல, அதையுமே சளிச்சு நீங்க வந்து சிமெண்ட்டை கலந்து தாராளமா கட்டிடம் கட்டுவதற்கு பூசுவதற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் காங்கிரீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மண்டுகளை வந்து பயன்படுத்துறத அவாய்ட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அச்சீவ் ஆகிறது இல்லை, லோ கிரேட் அளவுக்கு தான் அச்சீவ் ஆகும். ஆனால் கட்டிடம் கட்டுறதுக்கும் பூசுறதுக்கும் இதுல கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தே வந்து மிக அதிகம். ஏன்னா உங்களுக்கு வந்து மேசனரி சிமெண்ட்னு கேட்டீங்கன்னா 33 கிரேடு சிமெண்ட் தாங்க. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சிமெண்ட் எல்லாமே வந்து 43 கிரேடு சிமெண்ட் தான் கிடைக்குது. 53 கிரேடு சிமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க கட்டிடம் கட்டுறதுக்கோ பூசுறதுக்கோ நீங்க முயற்சியே பண்ண தேவையில்லை. அப்புறம் எந்த பிராண்டு சிமெண்ட் நல்ல சிமெண்ட் அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. எல்லா பிராண்டுமே நல்ல பிராண்டு தாங்க. நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து கட்டிடம் கட்டுறதுக்கும் பூசுறதுக்கும் 33 கிரேடு இருந்தாலே அதுவே அதிகம். அப்ப எந்த சிமெண்ட் வேணா நீங்க பயன்படுத்துங்க. லோ காஸ்ட்ல எந்த சிமெண்ட் கிடைச்சாலும் பயன்படுத்துங்க. ஹை குவாலிட்டிங்க, நாங்க தான் நம்பர் ஒன்னு சொல்ற சிமெண்ட்டை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. காங்கிரீட் எப்ப நீங்க போடுற அப்படி இருந்தாலும் ஒரு டிசைன் மிக்ஸ் பண்ணி அந்த சிமெண்ட்டு, அங்க கிடைக்கக்கூடிய மணல், அங்க இருக்கக்கூடிய ஜல்லி, உங்களுக்கு என்ன கிடைக்குது இதை வச்சு நீங்க வந்து காங்கிரீட்ட டிசைன் மிக்ஸ்க்கு நீங்க லேப்ல கொடுத்தீங்கன்னா என்ன ரேஷியோல கொடுக்குறாங்களோ அந்த ரேஷியோவுக்கு நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. சிமெண்ட் வந்து நல்ல சிமெண்ட் போட்டுட்டோம்னா காங்கிரீட் நல்லதா போடலாம்னு நினைக்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப தப்பு. சிமெண்ட் கம்பெனியோட பிராண்டுக்காக இந்த சிமெண்ட்டை வாங்கணும்னு நினைச்சு வாங்கி ஏமாற வேண்டாங்க. பிராண்டட் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து ஏமாத்தி இதுவரையிலும் நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த காசு எல்லாமே வந்து அரசியல்வாதிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் தான் போய் சேருது ஒழிய கட்டிடம் கட்டி குடியிருக்க போற நம்மளுக்கு எங்கேயும் வந்து சேர போறதுல பிரயோஜனம் கிடையாதுங்க. பொருளாதாரம் வந்து வீழ்றதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிட தொழில தான் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்குது. கட்டிட தொழிலுக்கு தான் பெரிய ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து போடுற டெட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சிமெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு பாருங்க. மணலை பயன்படுத்துறத முழுமையா அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற சில மண்ணுகளை பயன்படுத்தி உங்களுடைய கட்டிடங்களை வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல தரமா பண்ண முடியுங்க. சுலபம், ரொம்ப கம்மியான ரேட்ல பண்ண முடியுங்க. எதுக்கு இவ்வளவு நீங்க ஒரு லோடுக்கு 2.5 யூனிட்டுக்கு வந்து 30,000 ரூபாய் கொடுத்து தான் மணல் வாங்கி கட்டடம் கட்டணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் என்னுடைய ஆசை. இன்று இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கேன். மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய யூடியூப் பேஜ் இருக்கு, குமார்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் வந்து குமார்ஸ் இன்ஜினியரிங்ங்கிற என்னுடைய பேஜ் இருக்கு, அதுக்கு லைக் கொடுங்க. அப்படி லைக் கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சில கட்டிட நுணுக்கங்களையெல்லாம் உங்களுக்கு அது மூலமா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.